ஜெபம் உங்களை மாற்றும். ப்ரேயர்ஸ் கேன் சேஞ்ச் அவர் செல்ஃப். நல்லா பாருங்க, ஒரு காரியத்தின் இடத்துல இயேசு மலைக்கு யார் கொண்டு போறாரு? அவர் மூன்று சிஷ்யர்களையும் மேலே கொண்டு போறாரு. கொண்டு போறாரு மலைக்கு. அங்க போயிட்டு ஜெபிக்கும் பொழுது அவர் ஜெபிக்கிற நேரத்தில் அவரோட தோற்றம் மாற ஆரம்பிக்குது, மறுரூபமாய் மாற்றப்படுகிறார். இவங்க பார்க்குறாங்க, இந்த இயேசு நம்ம பார்த்த இயேசு இல்லையே, இவர் ஜெபிக்கும் பொழுது அப்படியே வெளிச்சமாக வெள்ளியாக மாறி, இவர் தோற்றமே மாறிடுச்ச, எப்பியரன்ஸே மாறிடுச்ச அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு ஜெபிக்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகுது. என்ன அர்த்தம்னா, அவருடைய மாம்சம் அங்கே மறைந்து அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர் வெளிப்படுகிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் மாம்சம் அங்கே மறைந்து போகும், உங்களுக்குள்ள இருக்க இயேசு வெளிப்படுவார். அதுக்கு இப்போ தான் மறுரூபம். இயேசுவை பார்க்கும் பொழுது மரியாளோட சாயல் அவங்க பார்த்துருக்கலாம். மரியாளுக்கு வயிற்றுல பிறந்தாச்சு, முகம் சாயல் பார்த்து இயேசு வித்தியாசமா இல்லை. ஹி ஹேஸ் த நேச்சர் ஆஃப் ஹிஸ் மதர்ஸ் ஃபேஸ். ஓகே, அப்படி இருக்கும் பொழுது இன்னாரோட பிள்ளை அப்படின்ட்டு. ஆனால் மெய்யாகவே இவர் தேவகுமாரன் எங்க திரும்ப காமிக்கப்பட்டது, அவர் ஜெபிக்கும் பொழுது மறுரூபம் மாற்றப்பட்டார். அந்த இடத்துல தான் தெரியுது, ஹி இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். அந்த அழுக்கு சட்டை இல்லை, அந்த கரப்பட்ட வஸ்திரம் அல்ல, இங்க வெண்மையாக பிரகாசமா இருக்கு. பூமியில சொல்ல முடியாத அளவுக்கா, எந்த லாண்ட்ரியில போய் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு வெள்ளையாகாது, அந்த அளவுக்கு வெளிச்சமா வெள்ளையா, இட் இஸ் ஷைனிங் அப்படின்ற. அப்படின்னா அவர் மகா பரிசுத்த, மெய்யான பரிசுத்தம் வெளிப்படியாய் தெரிய ஆரம்பித்தது. அப்ப இதனால வரைக்கும் பார்த்த சிச்சுவேஷன் எப்படி பார்த்தாங்கன்னா, இவர் இயேசு ஒரு நசரீட்டா இருக்கிறாரு, ஒரு ஒரு காப்பீட்டரா இருக்கிறாரு, துக்கம் கையுவா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்கும் பொழுது இவர் மெய்யாகவே தேவ குமாரன் என்று அறியும்படி தேவன் சொல்றார். ஸோ வாட் டு பி அண்டர்ஸ்டாண்ட் இஸ் தட், அங்கே மாம்சம் வெளிப்படல, உள்ளுக்கு இருக்கிற ஆவியானவர் வெளிப்பட்டார். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வெளிப்படியாய் பார்க்க முடியும். ஒரு ஜெபிக்கிற மனுஷனோட வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவை பார்க்கணும். நம்புறீங்க இந்த காரியத்தை? இஃப் யூ ஆர் அ ப்ரேயர்ஃபுல் பர்சன், அதர்ஸ் கேன் சி ஜீசஸ் வித் இன். இப்போ இயேசு எப்படி எப்படி இருப்பாரு, எவ்வளோ பரிசுத்தம், எவ்வளோ பொறுமை, எவ்வளோ அமைதி, எவ்வளோ நட்புணம் உள்ள ஆளாக இருப்பார், அதெல்லாம் உங்களுக்குள்ள செயல்படும். இன்னொரு வார்த்தை, ஆவின் கனி உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும். யூ வில் ஹேவ் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் வித் இன் யூ. பொறுமையாக இருப்பீங்க, கோபம் போட மாட்டீங்க, எரிச்சலாக மாட்டீங்க. அங்கே சொல்லப்பட்ட இந்த ஒன்பது காரியமும் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும். ஹாலேலூயா. அப்படியானால் ஜெபம் முதலாவது நம்மளை மாற்றும். நான் ஜெபிச்சு இவங்களை மாற்ற போகிறேன், அவங்கள மாற்ற போகிறது பதிலாக முதலாவது ஜெபம் நம்மை தான் மாற்றும். நீங்கள் ஜெபிக்கிற மனுஷனா, ஜெபத்திற்கு தகுதி உள்ள மனுஷனா, நீங்கள் உங்களை மாற்ற ஆரம்பிப்பீங்க. பிகாஸ் யூ ஸ்டாண்டிங் பிஃபோர் த மோஸ்ட் ஹை காட், மகா பரிசுத்த தேவர். நான் இவர் இடத்துல போய் பேசணும், நான் இவர் இடத்துல போய் என் காரணம் சொல்லணும்னா, நீங்கள் உங்களை தானாக மாற்றி அமைக்க ஆரம்பிப்பீங்க. ஆவியானவர் உதவி செய்வார். இது குறையாக இருக்குது, இது சரியில்லை, இது ஒரு பாவ கரையாக இருக்குது, எடுத்து போடு, உன் வார்த்தைகள் சரியில்லை, உன் பார்வை சரியில்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் தேவன் மாற்றி கொண்டு போய் பிதாவின் சமூகத்துக்கு முன்பாக நிறுத்துவார். இதுதான் ஜெபத்தோட வேலை. ப்ரேயர்ஸ் வில் சேஞ்ச். ஜெபம் உங்களை தான் முத பந்தோம். நம்ம ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக உலகத்தாரோட பேட்டர்னில் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். உலகம் எப்படி பார்க்குதோ அது போல் அநேக கருத்தை பார்த்தோம். இதெல்லாம் கரெக்டாக, தப்பு கிடையாது, இதெல்லாம் நம்ம எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கலான்னு போகும். ஆனால் ஜபிக்கிற மனுஷனுக்கு தெரியும், இது சரியா, இது தவறா, இதை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரான்னு சொல்லி எல்லாமே தெளிவாய் தெரியும். ஹாலேலூயா. அப்போ ஒரு ஜபிக்கிற மனுஷனுக்குள்ள ஒரு ஒரு அழுத்தம் உண்டாகும், நான் மாறியே ஆகணும், இதுலேருந்து நான் வெளியே வந்தே ஆகணும், இந்த பாவ பழக்கத்திட்டு வருத்தின வெளியே வந்தே ஆகணும் சொல்லி ஒரு அழுத்தம் உண்டாக ஆரம்பிக்கும். Anyone who prays will not stay in the sin. ஜபிக்கிற மனிதர்கள் யாருமே பாவத்தில் இருக்க மாட்டாங்க, பாவத்தை விட்டு வெளியே வரதான் முயற்சி எடுப்பாங்க. ஹல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஜெபம் இல்லாமல் நடக்காது. ஒரு மனுஷனுக்கு அவனுக்குள்ள இதுதான் குறை, இது எனக்குள்ள இது ஒரு குறையா இருக்குது, இது எனக்கு சரியில்லாம இருக்குது, இதை மாற்றி அமைக்கணும்னு உடனே அவன் ஜெபிக்க ஆரம்பிப்பான். இதுதான் ரட்சிப்பு. இது நான் சொல்றேன், இந்த அடையாளம் வந்து நீங்க நல்லா ஆராய்ந்து பார்க்கலாம். நீங்க ஒரு வேற உலகத்தோட ஒத்து போகிறீங்க, எனக்கு ஏசோ ஏதோ சைட் பார்க்கிங்க்கு வேணும், எப்படி வேணும், ஒரு 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 ஸ்பேடரை நான் ஏசுவை வச்சிருக்கிறேன், ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது உங்களுக்கு பெருசாக தெரியாது சொல்கிறது. ஏசு தான் எனக்கு வேணும், அவரை தவிர வேறு ஒன்று நினச்சிங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும், நான் மாறியே ஆகணும், நான் விடுதலை ஆகியே ஆகணும், நான் இருக்க முடியாது. அன்றைக்கி எப்படி யோசேப்புக்கு ஒரு 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 அழுத்தம் இருந்துச்சுன்னா, எப்படியாவது இந்த சுரேஸ்வரர் வெளியே வந்தே ஆகணும், எல்லா முயற்சியும் போடுகிறோம், வரவங்களா அப்படி ராஜா இடத்த போய் சொல்லு, பாருன் இடத்த போய் சொல்லு, நான் தப்பு பண்ணலன்னு போய் சொல்லு, அந்த மாதிரி ஒரு ஏக்கம், ஒரு ஆசை, ஒரு ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும், வெளியே வரணும்னு சொல்லி.
That's why I'm telling you, you must pray. நீங்க ஜெபிச்சீங்கன்னா இந்த காரியம் நடக்கும். உங்களுக்குள்ள இருக்க குறைகள் மாறுறதுக்கு நீங்களே ஒரு முக்கிய காரணமாக மாறுவீங்க. என்னோட சேர்ந்து பைபிள் மனுஷன் சாலமன் ராஜா என்ன பண்றான்னா 18 வயசுல ஒரு அரசனாக தெரிந்து கொள்ளப்படுத்துறான். He became a king at the age of 18. 18 வயசு வாலிபனுக்கு ஒரு நாட்டை ஆளுகை பண்ண முடியுமா? நீங்க ஏற்றுக்கொள்ளுவீங்களா? மலேசியா தேசத்துக்கு பிரைம் மினிஸ்டர் 18 வயசுல வந்து ஏத்துக்குவீங்களா? ஆனா கர்த்தரோட செயலை பாருங்க, 18 வயசுல ஒருத்தர் ராஜாவா வந்திருக்கிறான். அப்ப அந்த வயசுல அவனுக்கு இருக்க இம்மெச்சூரிட்டி, அந்த ஞானமும் ரொம்ப குறைவா இருக்குது அவனுக்கு, அவளையும் தெரியல. அப்பவே நிறைய இடத்துல ஏமாந்துருக்கலாம். அதனாலதான் சொல்றான், ஆண்டவரே இந்த திரளான ஜனங்களை நடத்துறதுக்கு நன்மை தீமை நான் அறிந்திருக்க வேண்டும், நடத்த ஞானத்தை தாங்க. அப்படின்னா நான் மூடனாக இருக்கிறேன், ஞானம் இல்லாதவனாக இருக்கிறேன், என்னை ஒரு ஞானியாய் மாற்றுங்க. He is praying for a change for himself. அவனுக்குள்ள மாற்றம் வரணும். எனக்கு இந்த ஜனங்களை நடத்த ஞானம் வேணும். அவன் சொல்ல கிடையாது, ஆண்டவரே ஜனங்க இப்ப இருக்காங்க நிம்மதியா விடுவாங்களா, அவங்கள மாத்துங்க அப்படி ஜெபிக்கல. அவனுக்கு மாற்றம் வரணும், அதுதான் அவனுடைய ஜெபம். ஹல்லேலூயா. அதுவும் பாருங்க, ஆண்டவர் வந்து அவன்கிட்ட கேட்க உனக்கு என்ன வேணும்னு கேக்குற. அவன் சும்மா போய் ஜெபிக்கல, என்ன வேணும்னு கேட்கும் பொழுது இப்படி ஆண்டவர் உங்கள இடத்துல வந்து கேட்கிறாருன்னா உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நீங்க என்ன கேட்பீங்க? மனசாட்சி தொட்டு சொல்லணும். என்ன கேட்பீங்க? ஆண்டவர் நான் வேலைக்கே போக கூடாது, மாசம் மாசம் இவ்வளவு காசு எனக்கு வந்துடும். ஆண்டவர் எனக்கு ட்ரீம் ஹவுஸ் ஒன்று இருக்குது, அந்த வீடு நீங்க எனக்கு எப்படியாவது கொடுத்துருணும். என்னமோ அலவுடின் விளக்க அது தேய்ச்சோடனே ஜின் வரும், அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க வேலையை. ஆமாவா இல்லையா? ஆனா இங்க பாருங்க, இதே வார்த்தை ஆண்டவர் இவனிடத்துல கேட்கிறாரு. இவன் ராஜா இன்னும் எஸ்டாப்ளிஷா மாறல, ஸ்திரப்பில்ல, நிலைநிறுத்தப்பட கிடையாது இன்னும். அந்த நேரத்தில் அவன் என்ன கேட்கிறான் பாத்தீங்கன்னா, எனக்குள்ள மாற்றம் வரும். Not many has this heart to me. நீங்க ஜெபிக்கிறீங்க, இப்ப கேக்குறீங்கன்னா என்ன ஜெபிக்கணும்னே தெரியல பாஸ்டர், என்ன ஜெபிக்க அங்க போய் நான் நிறைய யோசிக்கிறேன் பாஸ்டர், அங்க போயிட்டு என்னால ஜெபிக்க முடியல. அதுவே பாஸ்டர் உங்களுக்கு உட்கார்ந்துருந்தா விடாம சொல்லிட்டே இருப்பேன். This is the issue with people today. பாருங்க, இவன் கேட்கிறான், எனக்கு ஒரு ஞானியா என்னை மாற்றுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் உங்க பலவீனம் என்ன, உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்கள்கிட்ட என்ன குறை இருக்கு உங்களுக்கு தெரியும், அதை குறித்து நீங்க என்ன செய்யறீங்க, என்ன காரியம் பண்றீங்க அதுக்காக. Did you ever pray to God, ஆண்டவரே நான் இப்படி இருக்க கூடாது, நான் இப்படி வாழ கூடாது, நான் மாறணும்னு சொல்லி ஜெபிச்சிருக்கீங்களா? ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, தேவன் செய்வார். ஹல்லேலூயா. சிலர் உங்க சொந்த பலவீனத்தில் இருக்கிறீங்க, கோபம், எரிச்சல், இமோஷனல், பெருமை, பொறாமை, எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு காலத்துக்கு மேல இதான் நான், என்ன மாத்திக்க முடியல, அது நடக்குது, நான் அப்படி நடந்துக்கிறேன், என்ன பண்றது, என் இயற்கையாக இருக்கு, என் பிறப்பிலே அப்படிதான், யாரால என்னை மாத்த முடியாது அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துட்டீங்க. அந்த குறைகளை ஆண்டவங்களுக்கு ஆரம்பத்தில் அனுமதி கொடுக்கும் பொழுது எதுக்கு தெரியுமா? பரிசுத்தாவே உங்களுக்குள்ள வந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அதை மாற்றி அமைக்கிறதுக்காக. நீங்க ஜெபிச்சாதான் மறுரூபம் மாற்றப்படுவீங்க. நீங்க வந்து அதுக்காக நீங்க சண்டை போட கிடையாது. நீங்க ஒரு காலத்து ட்ராய் பண்ணிருப்பீங்க, முயற்சித்திருப்பீங்க, பல தடவை தோல்வி பார்த்த வசி இப்ப நீங்க கிவ் அப் பண்ணிட்டீங்க. இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னா, இதுதான் என் வாழ்க்கை மாற்ற முடியாது. ஒரே ஒரு காரியம், ஜெபம் பண்ணு. நீங்கள் ஜெபம் பண்ணினீங்கன்னா கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்க கண்கள் தவறானதை பார்க்குதா? ஆண்டவரே என் கண்களை நீர் ஆளுகை செய்யுங்க, என் கண்ணு பாவம் பண்ணக்கூடாது. உங்கள் வாய் தேவையில்லாத காரியத்தை பேசுதா? என் நாவை நீர் ஆளுகை செய்யும், நான் தேவையில்லாத காரியத்தை பேசக்கூடாது. உங்க காதால் நீங்க சில பாடல்கள், சில தவறான கருத்து கேட்கறீங்களா, அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த சோதனைகள் வரும் பொழுது உடனே ஆண்டவர் நீ அன்னைக்கு ஜெபிச்சிய மறந்துடாத, நீ அன்னைக்கு ப்ரே பண்ணிய மறந்துடாத, முதல்தான் ஜெபம் பண்ண கவனம் அப்படின்னு வர. அது ஒரு அடி அவங்களுக்கு தெரியும். He will speak because he just spoke to him. He will speak to you because he just prayed about it to him. ஜெபிக்கிறவன் எப்போதுமே ஆண்டவர் சிந்தையிலே வாழுவான். A prayerful person will always live in the mind of God through the mind of God. தேவன் யோசிக்கிறத நீங்க யோசிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க ஜெபத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்க உலகத்தினர் போல யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. மோசே ஒரு முன்கோபம் உள்ள ஒரு மனுஷன், அவன் வாழ்க்கையில் பெருக ஒரு பெரிய சாந்த குணம் உள்ள மனுஷனாக மாறணும். என்ன காரணம்? ஜெபம். அவன் அந்த மலையிலே தான் உட்கார்ந்து இருப்பான், சீனாய் மலையில தான் ஜெபிக்க போயிருவான் அடிக்கடி, அங்கேயே தான் இருந்தான். இப்போ அவன் ஆண்டரை அதிகமாக சந்திக்க முகமுகம் பார்த்து பேசும்பொழுது அவனுக்குள்ளே இயேசு செயல்பட ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் யாரு கூட பழகிறீங்களோ அவங்கள மாதிரியே பேசுவீங்க, அவங்கள போலவே மாறுவீங்க. இயேசு கூட பழகி பாருங்க, இயேசு கூட பேசி பாருங்க, உங்கள் சுபாவமே மாறிடும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மாற்றத்தை பார்ப்பீங்க. ஸோ இனிமேலுக்கு உங்கள் ப்ரேயர் லிஸ்டில் மொதல் பாயிண்ட் என்னது? நான் மாறணும், இயேசுவை போல மாறணும், மறுரூபமாய் மாற்றப்படணும். ஹல்லேலூயா.